ஹாய் வீவர்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ரஸ்மி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேர்க்கடலை மக்காச்சோளம் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி தான் நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா டேஸ்டியான ரெசிபியும் கூட, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்கலான் இருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலாம்ங்கிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம டேஸ்டியான வேர்க்கடலை மக்காச்சோளம் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீவர்ஸ், இப்போ வேர்க்கடலை மக்காச்சோளம் கஞ்சிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதாவது வேர்க்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் உரித்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு கிலோ நம்ம உரித்தோம்னா, அதாவது ஒரு படி உரித்தோன்னா அதில் அரைப்படி வந்து தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். அதனால் அரைப்படி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்து மக்காச்சோளம் வந்து எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் வந்து இதெல்லாம் ஒரு டம்ளர் வந்து நைட்டே வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து மக்காச்சோளம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நைட்டே ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போல் நல்லா ஊறி வரும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இந்த வேர்க்கடலையும் மக்காச்சோளையும் சம அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா மாறாமல் நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு வந்து நம்ம சக்கரை வந்து ஒரு 250 சக்கரை நான் எடுத்திருக்கேன். இது வந்து பாகா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பதம் தேவையில்லை. கல்லுலாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 முடி வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுங்கள். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு இதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து சக்கரை வந்து பாகு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வந்து வச்சு பாகு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பாகை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சோளத்தை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதை போல் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம மக்காச்சோளம் வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. தண்ணி நலையிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சோளத்தில் வந்து ஏறும். அதனால் உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம். நம்ம வந்து இது 5லேருந்து ஒரு 6 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோளம் வந்து நல்லா 5லேருந்து 6 சவுண்டு வந்து விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து கடலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலையை ஆட் பண்ணி நம்ம ஒரு 3 சவுண்டு விட்டால் போதும். கடலை ஆட் பண்ணி ஒரு 3 சவுண்டு வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோளம் இது கடலைலாம் வந்து வெந்துருச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா வேக விடணும். சட்டுன்னு வேகாது. நான் ஃபஸ்ட்டு 3 சவுண்டு தான் நான் விட்டேன், அது வேகலை. அதனால் நான் ஒரு 10 சவுண்டு விட்டேன். நீங்கள் வந்து சோளமும் கல்லையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 சவுண்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கல்லையும் நம்ம இந்த சோளமும் மக்காச்சோளமும் சேர்ந்து பிசு பிசுன்ட்டு, நம்ம பாதாம் பிசுன் இருக்கு இல்லையா, அதை போல் நம்ம நல்லா சேர்ந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்ச பாகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாகு வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. சுகர் உள்ளவங்களுக்குள்ளே இந்தமாரி சர்க்கரை ஆட் பண்ணாமல் தேங்காய் பூத்திரி போட்டு இதுக்குள்ளே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாகு ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. 1லேருந்து 2 நிமிஷம் ஆனால் போதும். நல்லா நம்ம சர்க்கரை பாவோட நல்லா சேர்ந்து இந்த சோளம் கல்லெல்லாம் கொதிச்சு வந்துருச்சு. நம்ம தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கிளறி விட்டுட்டு. நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, அதே சமயத்தில் டேஸ்டியான ரெசிபியும் கூட. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு தான் இது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம டேஸ்டான வேர்க்கடலை மக்காச்சோளம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள்.
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.